தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திமுகவை புரட்டி போட்டு எடுக்கும் போது இந்த ஊபிஎஸ்கள் கதறானாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சாதாரண நினைவு நாள் போஸ்ட் போட்டாலும் எதனால இந்த ஊபிஎஸ்கள் கமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு கதறி சாவறானுங்கன்னு தெரியல, அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக காங்கிரஸ் உடைய தேர்தலுக்கு எந்த அளவு சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக பாஜக உடைய பெருந்தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்போ போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த காங்கிரஸ் சொன்ன இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ரொம்ப ரொம்ப மோசமான டாக்ஸ், அதுல இருக்கிற ஒரு சூட்சமத்தை இங்க ஒருத்தர் உடைச்சு பேசியிருக்காரு. கடந்த காலங்களா இந்த காங்கிரஸ் எப்பேற்பட்ட மோசமான நரித்தனமான காரியங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இத பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம், அதையும் நாம பாத்துடலாம். நெக்ஸ்ட், டிஎன்டிஜே சார்பாக ஒரு டிவி ஷோ ஒன்று நடத்திருக்காங்க போல, அதுல அவங்களுடைய குழந்தைகள் அதாவது இஸ்லாமிய குழந்தைகளை எப்படி மத வெறியோட வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். எங்க இவ்வளவு மத வெறியோடவா இருப்பீங்க, உங்களுடைய குழந்தைங்களை இவ்வளவு மத வெறியோடவா வளர்ப்பீங்க, இதை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க, அதையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். அடுத்து இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள் கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அப்போ இயக்குனர் சமுத்திரக்கனி என்ன பண்ணியிருக்காரு, இங்க நம்ம தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இந்த நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம் சொல்லிட்டு ஒரே மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய இந்த பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களை போட்டு நாரடிச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்படி என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கி என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயருடைய நினைவு நாள். அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தமிழே கிடையாது. அவர் இல்லைன்னா இந்த தமிழ் இலக்கியங்களே கிடையாது. இங்க நம்முடைய திராவிட சித்தாந்தவாதிகள் கூச்சப்படாம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்துறாங்க பாருங்க, அந்த தமிழ் எதுவுமே இருக்காது. இந்த ஒத்த மனுஷன்தான் அவ்வளோ இலக்கியங்களை மீட்டெடுத்திருக்காரு. இந்த பிரிட்டிஷ்காரனுங்க, முகலாயங்க, இவங்களுடைய படையெடுப்புக்கு அப்புறமா மிஞ்சி இருந்த தமிழ் பொக்கிஷங்களை இவர் தான் மீட்டெடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சுவாமிநாத ஐயருடைய நினைவு நாளில் அவருடைய ஈடு இணை இல்லா பணிகளையும் நாம நினைவு கூறுவோம். சரி, விஷயம் என்னன்னா திரு உவே சுவாமிநாத ஐயருடைய நினைவு நாள் இன்று. அதனால தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நினைவு நாள் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இங்க சைட்ல போறதை செய்து பாருங்க. பண்டை தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை அச்சிட்டு புதுப்பித்து தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் உலகெங்கும் அறிய செய்த தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையர் அவர்கள் நினைவு தினம் இன்று. அழியும் நிலையில் இருந்த பல்வேறு சங்க இலக்கியங்களுக்கு உயிர் தந்து தமிழுக்கும் இலக்கியங்களுக்கும் அரு தொண்டாற்றிய உவே சுவாமிநாதையர் அவர்கள் நினைவை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு போட்டோவையும் போட்டிருந்தாரு. இத மாதிரியான ஒரு போஸ்டை எத்தனை திராவிட சித்தாந்தவாதிகள் இன்னைக்கு போட்டாங்கன்னு தெரியல, ஐ மீன் நேத்து போட்டாங்கன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய அண்ணாமலர்கள் போட்டிருக்காரு. உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபிஸ்கள் ஓடி வந்துட்டானுங்க. ஜாதி பேரு போடுறான் பாரு, திராவிடம்னா என்ன தெரியுமா, சனாதனத்தை ஒழிக்க சொன்னவரதான் உவே சுவாமிநாத ஐயர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டதையும் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஊபிஸ்களா, முதலெல்லாம் அண்ணாமலர்கள் திமுகவை நாரடிச்சாதான் ஓடி வந்து கமெண்ட்ஸ்ல கதறுவீங்க, இப்ப என்னடா நினைவு நாள் போஸ்ட் போட்டாலும் வந்து கதறிட்டு இருக்கீங்க. முத்தி போச்சுடா ஊபிஸ், உங்களுக்கு பயங்கரமா முத்தி போச்சு. தயவு செய்து ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே கொலைக்க ஆரம்பிச்சிருவீங்க, கடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ தயவு செய்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்திக்கோங்க. அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இந்திரா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இவங்க கடந்த காலங்கள்ல எவ்வளவு நரித்தனமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க தெரியுங்களா. இப்போ காங்கிரஸ் இந்த அளவு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் இவங்க கடந்த காலங்கள்லாம் ஆடுனா ஆட்டம். ஏதோ இந்த நாடு அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி அவ்வளவு ஆட்டம் ஆடுனாங்க, அதான் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இப்ப அவங்க எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இது பத்தாதுங்க. இப்ப அவங்க படுற அவமானங்கள் இருக்கு இல்லையா, அது பத்தாது. இன்னும் அவங்க அசிங்கப்படணும். இந்த மக்களவை தேர்தலில் நீங்க நல்லா பார்த்துருக்கலாம், பாஜகவுடைய பெருந்தலைவர்கள் எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் இந்த காங்கிரஸை போட்டு புலக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கறது தான் அவங்க ஒரு ஸ்லோகனாவே வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல, இந்த தேர்தல் நேரத்துல எங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் இந்த காங்கிரஸ் கடந்த காலங்களில் செஞ்சது, இப்ப அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே சொல்லி இந்த காங்கிரஸ ஊற வச்சு அடிக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அதை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா பாஜக தலைவர்கள் பேசுற விஷயம் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோசமான விஷயத்தை பத்தி தான் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க.
உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னா என்னன்றதை சுருக்கமா சொல்லிடுறேன். இது சொன்னாதான் அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ ஒருத்தர் 100 கோடி சொத்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த 100 கோடி சொத்தானது அவங்களுடைய பொண்டாட்டி பசங்களுக்கு தானே போகணும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கு தானே போகணும். ஆனா இந்த காங்கிரஸ் சொல்ற இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்ததுன்னா அந்த 100 கோடி சொத்து இருக்கக்கூடிய நபர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த 100 கோடியில 55%, அதாவது 55 கோடியானது அரசாங்கமே எடுத்துக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 45 கோடிய மட்டும்தான் அவங்களுடைய குடும்பத்தினருக்கே கொடுக்கும். அப்படிப்பட்ட மோசமான ஒரு டாக்ஸ் தான் நாங்க கொண்டு வருவோம்னு இந்த காங்கிரஸ் சொல்றாங்க. இதுல பியூட்டி என்னன்னா இந்த டாக்ஸ் ஆனது இப்ப நம்ம நாட்டுல இல்ல, ஓகேங்களா. ஆனா இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த டாக்ஸ் ஆனது வேற பேர்ல நம்ம நாட்டுல இருந்திருக்கு. ஆல்ரெடி இருந்த அந்த டாக்ஸ இவங்க தூக்கியிருக்காங்க. அதுவும் தூக்குன நாள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அது பற்றிதான் இவரு தெளிவா சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் உடைய நெறித்தனத்தை நீங்களும் பாருங்க. இந்திரா காந்தி அம்மையார் இறக்குறாங்க. 85ல் ராஜீவ்காந்தி முதல் ஆண்டு ஆட்சியில ஃபர்ஸ்ட் சட்டம் பிப்ரவரி 28, 1985 வருது. நீங்க இன்னைக்கு அவர் சொல்றாங்களே இங்கிலீஷ்ல பேர் தான் மாறி இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். அதுக்கு இந்த நாட்டில் சட்டத்தின் பேர் எஸ்டேட் டியூட்டின் பேர். இந்த சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து விலக்குகிறோம் அப்படின்னு என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க சொல்லுங்க. 85ல் சொல்றீங்க, ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல. ராஜீவ்காந்தி ஆட்சியில விலக்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்க. என்னைக்கு சொல்றாங்க? 1985 வருஷம். திருப்பி சொல்றேன், காரணம் இருக்கு. 85 வருஷம் எந்த தேதி? பிப்ரவரி 28 சொல்றாங்க. ஆனா அந்த சட்டத்தை எண்ணிலிருந்து விளக்க போறாங்களா? 1/10/84 யாரெல்லாம் இறந்தார்களோ அவங்க வந்து இந்த டாக்ஸ் அந்த குடும்பத்தினர் கட்ட வேண்டாம். எண்ணிலிருந்து சட்டம் வருவது 1/10/85. ஆனா செத்து போனது என்னைக்கு? முன்தேதிட்டு போயிடுச்சு. 1/10/1984 காரணம் என்ன? அந்த மாதிரி ஒரு தேதி கொண்டு வரதுக்கு. அம்பானிக்காக சட்டம் கொண்டு வராங்க, அதானிக்காக சட்டம் வராங்க. இவங்க கொண்டு வந்த சட்டம் தான் இவங்க குடும்பத்துக்காகவே கொண்டு வந்த சட்டம். அப்படி கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் 31/10/1984 அன்று கொல்லப்பட்டார்கள். கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். வருந்தத்தக்க ஒன்று. அவர்களிடமிருந்து வந்த சொத்துக்களுக்கு ராஜீவ்காந்தியின் குடும்பம் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கட்ட விரும்பவில்லை. ராஜீவ்காந்தி கட்ட விரும்பவில்லை, ராகுல் காந்தியின் தகப்பனார் கட்ட விரும்பவில்லை. அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்தவர் இவர் வந்து சொத்துக்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு சொன்னா நமக்கெல்லாம் ஒரு வயசுலேயே காதல ஓட்ட போட்டாங்க. இவர் ஓட்ட போட்டுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். இதை மக்கள் நம்பினாங்கன்னா, ஏன்னா யாருக்கு தெரியாது காரணம் என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த சட்டம் இந்த நாட்டை விட்டு போய் 20-40 வருஷம் ஆச்சு. அப்ப 84 அப்புறம் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்டில் இருந்த சட்டத்தை பத்தி தெரியாது. 84 உண்மை நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விவகாரங்கள் தெரியவே தெரியாது. முக்கியமா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா இவங்க தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்த இந்த இந்தி எதிர்ப்பு, இந்தி வரக்கூடாது, இந்தி தெரியாது போடா அப்படி மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனாலேயே அந்த சைட்ல நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இங்களுடைய மக்களுக்கு தெரியவே தெரியாது. இவர் பாருங்க எவ்வளவு அழகா இவர் சொல்றாரு பாத்தீங்களா. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸஸ் டியூட்டி சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்றாரு. அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு, 84 வரைக்கும் 85 வரைக்கும் இருந்திருக்கு. 85ல தான் பிப்ரவரி 28ல தான் அந்த சட்டத்தையே நீக்கியிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சட்டத்தை அவர் நீக்கியிருக்காரு. காரணம் இந்திரா காந்தியோடைய சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பகிர்ந்தளிக்க அவங்க விரும்பல. அதனாலதான் அந்த ஒரு டாக்ஸ் சிஸ்டத்தையே தூக்கியிருக்காங்க. அவங்க தூக்கி பல வருஷங்கள் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த டாக்ஸ கொண்டு வருவோம்னு மக்களை ஏமாத்துறாங்க பாத்தீங்களா. ஆல்ரெடி அந்த விஷயமானது நம்ம நாட்டுல இருந்திருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு சட்டமானது இருந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த சட்டத்தை நீக்கியிருக்காங்க. காரணம் இந்த நாட்டிற்கு இந்த டாக்ஸ செலுத்த விரும்பல. இந்த காங்கிரஸ் குடும்பமானது அந்த டாக்ஸை செலுத்த விரும்பல. அதனாலதான் அந்த ஒரு சட்டத்தை தூக்கி இருக்காங்க. எப்படிலாம் மக்களை முட்டாளாக்கி இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ வரைக்கும் மக்களை முட்டாளாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா குறுக்கால நம்முடைய மோடி அவர்கள் நிக்கிறாரு, பாஜக நிக்குது, ஆர்எஸ்எஸ் நிக்குது. அந்த ஒரு வெறுப்புலதான் வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால என்ன பண்ணாலும், என்னதான் முக்குனாலும் முழுங்கினாலும் அவங்களால மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் சரி காங்கிரஸால ஆட்சிக்கு வரவே முடியாது.
அடுத்ததாக டிஎன்டிஏ சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்கு, அவங்க கட்சியும் கூட நினைக்கிறேன், அவங்களுடைய பேர் போட்ட ஒரு டிவி ஷோல எவ்வளவு மோசமான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சின்ன சின்ன இஸ்லாமிய குழந்தைகளை எப்படி மத வெறியோட அவங்க வளர்த்திருக்காங்க அப்படிங்கறத தயவுசெய்து நீங்களே பாருங்க. காவி நிற உடை அணிவது, பல வண்ணங்களில் இன்னைக்கு ஆடைகளை நம்ம அணிகின்றோம், காவி நிற ஆடைகளை அணிவது சரியா தவறா? தவறு. தவறா? எல்லா கலர்லயும் ட்ரெஸ் போடுறோம், காவி நிறம் மட்டும் போடக்கூடாது. தவறு. ஏன் தவறு? ஏன்னா அது வந்து இறை மறுப்பாளர்களுடைய ஆடை. இறை மறுப்பாளர்களுடைய ஆடை. சரி, தவறு என்ற பதிலை சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காவி நிற உடை அணிவதை நமக்கு தடுத்திருக்கின்றார்கள், அதுதான் அதற்குரிய காரணம். 10 புள்ளிகள் அல்லகராஃப் அணியினருக்கு வழங்க. என்னங்க இது, இப்படி அங்க குழந்தைங்களை வளர்ப்பீங்க, இவ்வளவு மத வெறியவங்க வளர்ப்பீங்க, காவி நிற உடையானது தவறு, அது வந்து இறை மறப்பாளர்கள் போடுற உடை அப்படின்னு சந்திக்க சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, இதே மாதிரி ஹிந்து குழந்தைகளை ஒரு ப்ரோக்ராம்ல உட்கார வச்சுக்கிட்டு இவங்களே இதே கேம் செட்டப் மாதிரி வச்சுக்கிட்டு இங்க காவி நிற உடை வந்தது இல்லையா, அதே மாதிரி அங்க ஒரு ஸ்கல் கேப் வரும்பொழுது இப்போ இந்த இஸ்லாமிய குழந்தைகள் சொன்ன மாதிரியே ஸ்கல் கேப் குறித்து ஹிந்து குழந்தைகள் ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, இந்நேரத்துக்கு இங்க என்னென்னலாம் நடந்திருக்கும், எப்படிலாம் செய்திகள் போட்டிருப்பாங்க, எவ்வளவு டிபேட்ஸ் எல்லாம் நடத்திருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த தற்குறி ஊடக பிரபலங்கள் எப்படிலாம் கண்ணீர் சிந்தி பேசியிருப்பானுங்க, அந்த விஷயத்தை வச்சு படமா எடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாங்க. சமீபத்தில் தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒன்று வந்திருந்தது, அந்த படமானது உண்மை சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், அந்த படத்தை பார்த்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படிலாம் கதறினாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் சின்ன சின்ன குழந்தைகளை, இஸ்லாமிய குழந்தைகளை வச்சுக்கிட்டு எவ்வளோ மத வெறியோட பேசுகிறாங்க, இதை பற்றிலாம் யாராச்சும் வாயை திறக்கிறாங்களா, யாராச்சும் கருத்து சொல்கிறாங்களா? இல்லை. இதை பற்றி ஒருத்த வாயை திறக்கிறானா? இல்லை, எவனும் திறக்கிறதே கிடையாது. ஆனால் அவனுங்க தான் நம்மளை சொல்வானுங்க மத வெறியர்கள், இவனுங்க சங்கிகள், இந்த சங்கிகளே மதவெறி பிடிச்சவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி கூச்சநாச்சம் இல்லாம பேசுவானுங்க. யாரு? நாங்க மதவெறி பிடிச்சவங்களா? எங்களுடைய குழந்தைகளை நாங்க இப்படிதான் வளர்க்குறோமா? நியாயமா பேசுறீங்களா நீங்க? நெக்ஸ்ட், இயக்குனர் சமுத்திரகனி இருக்கார் இல்லையா, அவரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு இருந்தாரு, அப்போ அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. அந்த நேரத்துல தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இந்த நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம் சொல்லிட்டு ஒரே மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்கள் எடுக்கக்கூடிய இந்த பாரஞ்சித்தை மாரி செல்வராஜா போட்டு நாரடிச்சிருப்பாரு, கீச்சு தொங்க விட்டுருப்பாரு. இதை கொஞ்சம் பாருங்க. தலித் மூவ்மெண்ட் தமிழ் ஃபிலிம்ஸில் பாரஞ்சித்தின் கான்டெக்ஸ்ட் பிராதானியம் என்னன்னு. தலித் மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா மூவ்மெண்ட்டும் இருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜில். இப்போ தமிழ் சினிமாலெலாம் வந்து மேஜர் ஆஃப் தி டைரக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க கம்யூனிட்டியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அதில் என்ன மாதிரி இருக்க டைரக்டர்ஸ் தான் நம்ம எல்லோரும் ஒன்று, ஆல் ஆர் ஒன் சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர எல்லாம் அவங்கவுங்க கம்யூனிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு டைரக்டர் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் இருக்க கேமராமேன் தான் வச்சுருக்கிறான், அந்த கம்யூனிட்டியில் இருக்க ஆர்ட் டைரக்டர் தான் வச்சுக்கிறான், அந்த கம்யூனிட்டியில் இருக்க ஆர்டிஸ்ட் கூட வச்சுப்பாங்க, அவங்களால முடியவே முடியலன்னா தான் வேற கம்யூனிட்டியிலேருந்து ஆர்டிஸ்ட் விடுவாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. அது தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குல பார்த்துருக்கேன், மலையாளத்தில் பார்க்கல. இந்த பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ் அவனுங்க ஃபேக்டரியிலேருந்து வெளியே வரானுங்களையா, அவனுங்களை பற்றி தான் சமூகத்தகடி சொல்கிறாரு. இந்த பாரஞ்சித்தனுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அவனுடைய லேடிஸ், அவனுடைய யூனிட்டில் வேலை பார்க்கக்கூடிய 90% பேர் பார்த்தீங்கன்னா அவனுடைய சமூகத்தினர் தான் அப்படிங்கிற மாதிரி கிஷோர் கே சுவாமி அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அது குறித்தான செய்திகள் கூட நான் ஒரு 2-3 பேப்பர்ல பாத்திருக்கேன். அதெல்லாம் தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு கிடையாது, உண்மையிலே தப்பே கிடையாது. அது எப்போ தப்பா மாறுதுன்னா இதே மாதிரி மற்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் மட்டும் வேலைக்கு உட்கார வச்சாங்கன்னா அந்த டைம்ல ஏதோ இவனுங்களா பெரிய உத்தம சீலர்கள் மாதிரி சொல்லிட்டு கருத்து சொல்லுவானுங்க பாத்தீங்களா, அப்போதான் அது தப்பா மாறுது. ஏன்னா நீ பண்ணும்போது அது தப்பா தெரியல, மத்தவங்க பண்ணும்போது அது எப்படி அவனுக்கு தப்பா தெரியுது அப்படின்ட்டு எல்லாரும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அப்படிதான் இந்த பாரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் தொடர்ந்து அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இந்த பிதுக்குப்பட்டோம், அமுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் சொல்லிட்டு இதே மாதிரி படத்தை எடுக்கக்கூடிய இந்த பாரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களை பத்தி எல்லாம் பேசுறது உண்மையிலேயே வேஸ்ட். இந்த காலகட்டத்துல தமிழ் திரையுலக இருக்கக்கூடிய இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள் ரொம்ப தைரியமா இப்படிப்பட்ட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்காகவே நாம அவரை பாராட்டலாம். அதுக்காண்டி தான் அந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சோ நீங்களும் திரு சமுத்திரகனி அவர்களை பாராட்டிடுங்க,
முன்னெல்லாம் இவரும் அத மாதிரிதான் இருந்திருக்காரு. அப்புறமா தொடர்ந்து சில தெலுங்கு படங்கள்ல நடிச்சதனுடைய விளைவோ என்னவோ தெரியல, இப்போ ரொம்ப மாறிட்டு இருக்காரு. நிறைய கோயிலுக்கு போறாரு, மனமுருகி வேண்டாரு, இந்து சாமியாராவே மாறிட்டாருன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவு இந்த மனுஷன் சேஞ்சா இருக்காரு. சோ நீங்களும் இவரை பாராட்ட நினைச்சீங்கன்னா பாராட்டுங்க. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இந்த ரோடி முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, கோயில் விதிமுறைகளை மீறிய அண்ணாமலை. பழனி முருகன் கோயில் மலை மீது விதிகளை மீறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மொபைல் பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மலை அடிவாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் செல்போன் உள்ளிட்டவற்றை வைக்க கோயில் நிர்வாகம் அறிவுறுத்திய நிலையில் ரோப்கார் மலை கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் அண்ணாமலை மற்றும் அவருடன் வந்த நிர்வாகிகள் செல்போன்களை பயன்படுத்தியுள்ளனர். இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு சன் நியூஸ் போடுறாங்க பாருங்க. அதெல்லாம் சரி, இந்த போட்டோதான் யார் எடுத்தா, எதில் எடுத்தா, உங்களால் தானே எடுத்தாங்க, நீங்க தான் எடுத்தீங்க, எதில் எடுத்தீங்க, கேமரா எடுத்தீங்களா இல்லை மொபைல் கேமரா எடுத்தீங்களா தெரியல. சரி, இவங்க கோயில் விதிமுறைகளை மீறினார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சத்ரு சம்ஹார யாகம் அப்படிங்கிறத திரு சபரீசன் அவர்கள் நடத்தியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களாச்சும் அரசியல்வாதி, ஆனா திரு சபரீசன் அவர்கள் அரசியல்வாதி கிடையாது. அவருக்காக அவர் யாகம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கோயில சாத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகள்ல பார்த்திருந்தோம், எல்லாருமே பார்த்திருந்தோம் ஓகேங்களா. அது குறித்து இந்த சன் நியூஸ் ஏதாச்சும் செய்திகள் போட்டாங்களா, இல்ல போடல. அது மட்டுமா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலின் பொழுது கனிமொழி அம்மையார் அவர்கள் லைன்ல நிக்காம நேரா போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க. அப்ப அவங்க ஏதாச்சும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்களா, இல்ல எதுவுமே ஃபாலோ பண்ணல. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக நிர்வாகி பெண் காவலரை கோயில் வளாகத்துல வச்சு கன்னத்துல அரைஞ்சாரு. அது குறித்து ஏதாச்சும் இவங்க பேசினாங்களா, அது குறித்து ஏதாச்சும் செய்திகள் போட்டாங்களா, இல்ல இதெல்லாம் போடாம அண்ணாமலர்கள் ஏதோ கையில போன் வச்சிருந்தாரு, செல்போன் வச்சிருந்தாரு, பேக்கெட்ல வச்சிருந்தாரு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு கோயில் விதிமுறைகளை மீறிய அண்ணாமலை சர்ச்சை ஏற்படுத்திய அண்ணாமலை ஐயோ இதனால கோயிலுடைய தன்மை கெட்டு போச்சு அப்படி மாதிரிலாம் சொல்றீங்களே, கொஞ்சமாச்சு நியாயமாங்க. நீங்க போடக்கூடிய செய்திகளை தயவுசெய்து நீங்களே ஒரு முறை படிச்சு பாருங்க, சிரிப்பா வருது. அடுத்ததாக இதை பாருங்க, சென்னை ஹோட்டலில் வெடிகுண்டு வீச்சு. சென்னை ஹோட்டல்ல வெடிகுண்டு வீச்சு. சென்னை அடுத்த நெடுங்குன்றத்தில் வார்டு உறுப்பினருக்கு சொந்தமான ஹோட்டலில் நாட்டு வெடிகுண்டு வீசிய நபர் தப்பியோட்டம். சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்து பாருங்க, அதிக வெப்பத்தால் சிசிடிவி செயலிழப்பு கலெக்டர். அதிக வெப்பத்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு சிசிடிவி செயலிழப்பு ஏற்பட்டது. சிசிடிவி செயலிழந்த விவகாரத்தில் எந்தவித முறைகேடும் நடக்க வாய்ப்பில்லை, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக உள்ளன, எந்த சந்தேகமும் தேவையில்லை, சந்தேகம் இருந்தால் கட்சியினரை அழைத்து சென்று காட்ட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீலகிரி கலெக்டர் அருணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சிசிடிவி செயலிழந்து போன விவகாரமானது நம்ம பார்த்துருந்தோம், ஒரே நேரத்தில் ஒரு 27-30 சம்திங் சிசிடிவிகள் செயலிழந்து போச்சு, அப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான காரணம் என்னன்னா அதிகமாக வெப்பம் இருக்கு, அதாவது இந்த வெயிலினோட தாக்கமானது அதிகமா இருக்கு, அதனால இந்த சிசிடிவி ஆனது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஷார்ட் சர்க்கியூட்டு அதிகப்படியான வெப்பத்தினால ஆயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியலங்க, நான் ஈசிலாம் படிக்கல, ஈசி படிச்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதை விஷயம் சொல்லுங்க. வெப்பத்தினால ஷார்ட் சர்க்கியூட் ஆகுமா தெரியல. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த அணில் விவகாரம் நீங்க பார்த்துருப்பீங்க, எனக்கு இதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.